ராமநாதபுரம் மாவட்டத்தில் களைக்கொல்லி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சன்யூஸில் செய்தி வெளியான நிலையில் உரக்கடைகளில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்போது அதிகாரிகள் என்ன மாதிரியான ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர்? களைக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு குறித்து சன்யூஸ் செய்தியில் செய்தி வெளியான 2 மணி நேரத்தில் அதிகாரிகள் உரக்கடைகளில் ஆய்வு செய்து துரிதமான நடவடிக்கை எடுத்துள்ளனர். வறட்சியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 100,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், பருத்தி, மிளகாய் உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்படுகிறது. சமீப காலத்தில் பருவமழை பெய்த நிலையில் கடந்த 1 வாரமாக நல்ல மழை பெய்தது. இதனால் நெல், மிளகாய், பருத்தி உள்ளிட்ட விவசாயம் செய்த விளை நிலங்களில் களைக்கொல்லி எனக்கூடிய அந்த விளைச்சலை பாதிக்கக்கூடிய களை செடிகள் அதிக அளவு வளர்ந்துள்ளதால் களைக்கொல்லி மருந்து வாங்குவதற்காக விவசாயிகள் உரக்கடைகளில் இன்று காலை முதல் அதிக அளவில் கூட்டத்தில் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து களைக்கொல்லி மருந்துகளை வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உரக்கடைகளில் களைக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து இன்று மதியம் சன்யூஸ் செய்தியில் பிரத்யேகமாக செய்தி வெளியிடப்பட்டது. இந்த செய்தி எதிரொலியாக வேளாண் இணை இயக்குநர் சரஸ்வதி அறிவுறுத்தலின் பேரில் வேளாண் துணை இயக்குநர் மனோகரன் மற்றும் நாகராஜன் ஆகியோர் இன்று பரமக்குடியில் உள்ள உரக்கடைகளில் களைக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என்ற நிலவரம் குறித்து ஆய்வு செய்தனர். நேரடியாக விவசாயிகளுடன் கலந்துரையாடி தற்போது நிலை எப்படி உள்ளது, ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்தனர். அதாவது களைக்கொல்லி மருந்துகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது, விவசாயிகளது தேவைக்கு ஏற்ப களைக்கொல்லி மருந்து இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உரக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தி சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.